கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். உடனடியாக அவர்கள் தமிழ் ஆராதனைக்கு மறுபேசி பேசாமல் வருவாங்க. இதற்கு மேல் அதிகமாக நான் சொல்லி அண்ணனுடைய நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அண்ணனை பற்றி போல வேண்டியதும் சொல்ல வேண்டியதும் என்னுடைய கடமை. அது அநேக தடவைகளில் நாம் அதை தவறிவிடுகிறோம். இன்றைக்கு தமிழ் ஆராதனை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை அனுசரிக்கக்கூடிய நாம் தமிழ் மொழியிலே தாய்மொழியிலே நமக்கு ஒரு செய்தியை கேட்பதற்கு கொடுத்த ஒரு மகாபெரிய கிருபிக்காக நான் கடவுளை ஸ்தோத்திருக்கிறேன். அண்ணன் அவர்கள் இப்போது வந்து கடவுளுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். நல்ல மொழிகளை கூறி எனக்கு வரவேற்பு கூறின என் தம்பிக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் எல்லோருக்கும் அதே நன்றி. கூடி வந்திருக்கிறீர்கள். எவ்வளவோ தூரத்திலிருந்து வந்திருப்பீர்கள் இல்லையா? லங்காஸ்டர், நார்த்ரிட்ஜ், ஆரஞ்ச் கவுண்டின்னா அது ஒரு பெரிய பகுதி. நானும் என் மனைவியும் ஆர்கேடியாவிலிருந்து வந்தோம். எங்களை இங்கு கூட்டி வந்தது மேத்யூ. மேத்யூ அண்ட் அனுஷா அவதான் எனக்கு சொந்தம். நான் அவருக்கு பெரியப்பா. எங்கெங்கிருந்து வந்திருக்கோம். மகா அழகான ஒரு வேலை இது. நம்ம பற்று தமிழ்ன்னு சொன்னாங்க என் தம்பி. அது உண்மைதான். ஏதோ ஒரு பசை நம்ம எல்லாரையும் சேர்ந்து இருக்குது இல்லையா? அது தமிழ் என்ற பசை தான். ஆனால் தமிழ் அறியாதவர்களும் இங்க இருக்காங்க இல்லையா? There are a few who do not know anything about this Tamil glue, the glue that binds some people together. We greet you. We are glad you are here. I'll try to keep pace as much as possible to sum up so that you can be with us. ana nammala iruga pinippadhu enna theriyuma oru rakshagar uyirthu ezhundha unmaiya illaya konja perna thalaiyala aatre tamil endra thalaiyala illa aatamatta கை கொட்டி பாடுவோம்னு பாடுவாங்க. ஆனா கையை கொட்டவே மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா நீங்க? வேண்டாம் வேண்டாம், அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருப்பாங்க. இது தமிழனுடைய பிரத்யேக குணாதிசயம். வாயில ஒண்ணு சொல்லுவான், இருதயத்துல இன்னொன்னு யோசிப்பான், நடத்தையில மூணாவது விதமா இருப்பான். இன்னைக்கு அப்படி செய்வதற்கு வரவே இல்லை. ஐயா அம்மா, உங்களையும் என்னையும் சேர்த்து பிணிக்கும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? யூதா ராஜசிங்கம் உயிர்த்து எழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன. ஐயா, இது நிச்சயம். நீங்க எங்க இருந்தாலும் இது நிச்சயம். இது உங்க அனுபவத்துக்கு எட்டிச்சோ இல்லையோ நிச்சயம். மோனாலிசான்னு ஒரு சிறந்த ஒரு காவியம் இருக்கு இல்லையா, ஒரு சித்திரம். அதை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பட்டீங்களா படலையா? படிருக்கீங்க இல்லையா? ஆமா இல்ல சொல்லிட்டா அந்தஸ்து இறங்கிடுமா என்னன்னு எனக்கு விளங்கவே இல்லை. நானும் தமிழ்நாட்டில் இருந்து தான் இப்ப வரேன். ஒரு வார்த்தை சொன்னா இது விளங்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆனா பேசா விரதம். ஞாயிற்றுக்கிழமைனாக்க புரிந்ததா புரிந்ததா என்று சொல்லுவதற்கு விரதம். வீட்டுக்கு போய் வறுத்து எடுப்பாங்க. நீங்களும் செய்யலாம் போறீங்க இல்லையா? சொன்ன காரியங்கள், நடந்த விதங்கள் எல்லாவற்றையும் கறி வறுக்கிற மாதிரி வறுத்து எடுக்கிறது. இங்க ஐயா வழங்குதானக யூதா ராஜசிங்கம் சொல்லுங்க. ஆமா, மரண சங்கிலிகள் சொல்லுங்க.
தெரியாது இல்லையா அதனால தான் கொஞ்சம் மெதுவா சொல்றீங்க நொடியில் முறிப்பட்டன நம்ம சேர்த்து வைப்பது மொழிபற்று ஆனா ஆழமா நம்மை சேர்த்து வைப்பது இயேசுவினுடைய நிச்சயம் உயிர்த்து எழுந்தவர் நம் மத்தியில இப்பொழுது இருக்கிறார் ரெண்டு மூணு காரியங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேத புஸ்தகம் இருக்கும்னா கையில கொஞ்சம் பிரிச்சு வைப்பீங்களா ஏன்னா நான் கொண்டு வந்திருக்கிற வேத புஸ்தகம் அந்நிய மொழியில இருக்கு நீங்க தமிழ் வேத புஸ்தகம் வச்சிருப்பீங்க இல்லையா நான் குறிப்பு சொன்னா கொஞ்சம் படிப்பீங்களா மாட்டீங்களா படிப்பீங்களா நல்லது யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் உயிர்த்தெழுந்த இரட்சகர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா யோவான் 20:15 வசனம் யாராவது வாசிங்க நல்லதுமா முதல் வார்த்தை ஸ்ரீயே நீ ஏன் அழுகிறாய் நாளைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகையா இல்லையா அப்ப நாளைக்கு வரைக்கும் காத்திருக்காரோ இல்லை இன்னைக்கே உயிர்த்தெழுந்தா இருக்காரோ இல்லையா நாளைக்கு தானா நாளைக்கு கொண்டாடுறோம் ஆமாவா இல்லையா 2000 வருஷங்களுக்கு முன்னாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் பேசலன்னா நான் போய் உட்காந்துடுவேன் 2000 வருஷத்துக்கு முன்னால என்ன பண்ணாரு உயிர்த்தெழுந்தார் இல்லையா தமிழன் கற்றுக்கொள்ளும் முறையில ஒண்ணு சொல்லி படித்து கேட்டு வினாவி பதில் சொல்லி படித்துக் கொள்ளும் ஒரு முறை இது நீங்க தமிழன் சொல்லிட்டீங்கன்னு வச்சிடுங்க இந்த முறைக்கு நீங்க மீற முடியாது சரிதானா தீபாத்திட்டே இருக்கு சரிதானா ஆமா சொல்லிட்டா பிடிச்சிக்குவாருன்னு பாக்குறது இல்லையா சரிதானா இல்லையா ஆமா கேட்க கேள்விக்கு அப்ப கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்ப நீங்களும் முழிச்சிருப்பீங்க அவ்வளவு தூரம் லங்காஸ்டர்ல வந்துட்டீங்க தூங்க வந்தோம் நான் ஆர்கேடியால உங்களை தூங்க வைக்குவா வந்தேன் ரெண்டும் இல்லை இல்லையா அதனால கொஞ்சம் அப்படி இப்படி பேசிக்குவோம் கொஞ்சம் உற்சாகமா இருப்போம் முதல் மொழி என்ன ஸ்திரீயே ஏன் அழைக்கிறாய் நாளைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகை போன ஞாயிற்றுக்கிழமை என்ன குருத்தோல ஞாயிறு குருத்தோல ஞாயிறு அன்றைக்கு ஒரே கொண்டாட்டம் இல்லையா அவர் எருசலேமுக்கு ஏறி போகிறார் எருசலேம் நகரம் ஒரு குன்று மேல இருக்கு அதனால வரவங்க எல்லாம் ஏறி தான் போவாங்க அதனால தான் சில கீர்த்தனைகள் சில Psalms, the song of ascents. Yeah, song of ascents. அந்த மலை மேல ஏறி போகும்போது பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் போகும்போது கலிலேயாவில இருந்து வந்த ஆட்கள் முக்கியமா ஏன் நான் அப்படி சொல்றேன்னு கேளுங்க எருசலேமுக்குள்ள அவர் வரும்போது எருசலேம்ல இருக்கவங்க கேக்குறாங்க இவர் யாருன்னு கேக்குறாங்க இவர் கூட வந்தவங்க இவர் யாருன்னு உனக்கு தெரியலன்னா நீ ஏன் உயிரோடு இருக்கேன்னு கேக்குறாங்க எப்படி இந்த பிளவு கலிலேயாலன்னு வந்தவங்களுக்கு இயேசுனாக்கா அது துடி துடிப்பு எருசலேம்ல இருக்கிறவனுக்கு கொஞ்சம் இந்த சடங்கு ஆச்சாரங்கள்ல பற்று உள்ளவனுக்கு இவரை நம்பினா இந்த சடங்கு ஆச்சாரம் எல்லாம் முறிபடுமே என்ற ஒரு பயம் நமக்கும் இந்த கீதம் கீதம்னு சொல்லுவோம் ஆனா கை கொட்டுன்னா ஏன் கை கொட்டிட்டா நான் படிச்சவன்னு என்ன யோசிப்பாங்க என்ன பற்றி உன்னை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்றதுக்கு இன்னைக்கு நாள் இல்லை கேட்டையா தமிழ் தான் பேசுறேனா இல்லையா நீங்க பெரிய ஆளுங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை பற்றி சிந்திக்க இங்க வரல அம்மா உண்மையா நீயே சொல்லு எத்தனை டிகிரி உங்க பேருக்கு மேல இருக்குன்றது யோசிக்கிறது இங்க வரல ஐயா அதுக்கு வேற இடம் இங்க வந்திருக்கிறது நோக்கம் என்ன யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் எனக்கு இருக்கிற பற்று என்னை பற்றிய சிந்தனை எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு இனி நான் அல்ல கிறிஸ்து கலிலேயால இருந்து வந்தவங்க ஏறி போகும்போது சத்தம் போட்டு போடுறாங்க ஓசன்னா ஓசன்னான்னு
துணியெல்லாம் ட்வீட் சூட் எல்லாம் கலத்தி தரையில போட்டான். என் பைத்தியமா, அவனுக்கு பைத்தியம் இல்லையா? வேற ஒண்ணும் இல்லை, கொடுக்கறதுக்காக தான் இருக்கு. தாவீது ராஜா அந்த ஆர்க் ஆஃப் த கவனன் அந்த பெட்டி கொண்டு வரும்போது அவர் முன்னால நடனமாடினான்னு வசனம் சொல்லுது இல்லையா? தெரியுமா தெரியாதா? அவன் மனைவி யாருடைய பிள்ளைவ? சவுளுடைய. அவன் சொல்லிட்டா இந்த மாதிரி பைத்தியமாட்டான்றானே, நான் ராஜா விட்டு பிள்ளை. ரெண்டுக்கும் பெரிய போட்டி. உங்களுக்குள்ளேயும் இந்த ரெண்டு போட்டி இருக்கத்தான் செய்யுது. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா இங்கேயே நான் வரேன் உங்ககிட்ட உட்காருறதுக்கு இல்லையா? உண்மையா இல்லையா சொல்லுங்க. நீங்க யாரு? என் தம்பி பாருனாங்க, அழகா இல்லையா? கல்வாரி ரத்தத்தை பற்றி பாருனாங்க. கழுவும் என் கரையை, பாவத்தை கழுவப்பட்ட மனுஷன்னாக்கா இங்க இடம் இருக்கு. இல்லைன்னா நீங்க இருந்த இடத்துல இருந்திருக்கணும். ஏன் கஷ்டம் இருந்து இங்க வரணும் இல்லையா? அவதிக்கு. கேக்குறீங்களா கேக்கல? நீங்க நான் இன்னும் சத்தியத்தை சொல்ல தொடங்கல. இது சத்தியத்துக்கு இன்ட்ரடக்ஷன். உண்மை ஐயா, நம்ம இங்க வந்திருக்கிறது வெறும் தமிழத்தன்மை இல்ல. ஒரு ராஜா இருக்காரு, அவரை கொண்டாடுகிறோம். அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு ஐயா? எனக்குள்ள இருக்க கரைய போக்குனார் ஐயா, ரத்தத்தினால கழுவினாரு. ஓசன்னா ஓசன்னா கத்துனாங்க. அன்னைக்கு வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கிட்ட சொல்றாங்க, இவங்கெல்லாம் சொல்றது பாத்தியா, ஒன்னெல்லாம் உயர்த்துறாங்க, வாய மூட சொல்லுன்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? இவங்க வாய மூடுனா இந்த கற்கள் கூப்பிடும். The very stones will cry out. If you hush them, you can't hush history. Please remember, Mona Lisa க்கு முன்னால நின்னுக்கிட்டு அதை நீங்க இது சரியா தப்பான்னு நிர்ணயிச்சீங்கன்னா நீங்க நிர்ணயிக்கிறவர் அல்ல, அந்த Mona Lisa உங்களை நிர்ணயிக்குது. கேட்டுட்டு தான் இருக்கீங்களா இல்ல ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டீங்களா? When you stand in front of the Mona Lisa, you are not the critic. Mona Lisa is the critic. Because by the way you criticize Mona Lisa, you are criticizing yourself. There are certain events in history that are past criticism. And resurrection is one such event. The opinions you express, எழுந்தாரா எழுந்திருக்கலையான்ற பேச்செல்லாம் பேசுறீங்க பாருங்க, அதை யாரை பற்றி வெளிப்படுத்த தெரியுமா? அவரை பற்றி இல்ல, உங்களை பற்றி. என்ன பற்றி? மரண சங்கிலிகள் தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன, வாசல்களை தூக்கி நிறுத்துங்க. சின்னதா சன்னமாக்கிடாதீங்க. வருகிறார் ஜெயவீர். உள்ள வரணும். எங்க வரணும்? உங்க இதயத்துக்குள்ள வரணும். ஐயா, குருத்தோல ஞாயிறு அன்னைக்கு கற்கள் கதறும்னு சொன்னார். உயிர் தெழுந்த நாள் அன்னைக்கு அவரை எதிர்நோக்கி வருகிறவர்கள் கண்டவர்கள் கொண்ட உணர்ச்சிகள் என்ன தெரியுமா? ஒன்னு கண்ணீர், ரெண்டாவது பயம், மூன்றாவது திகில், சந்தேகம். இது மூணு தான். இந்த அம்மா பேர் இப்ப வாசித்தாங்கல்ல, அந்த அம்மா பேர் என்ன? தைரியமா சொல்லுங்க. ஒருத்தரே பதில் சொல்லிருந்தா என்ன தெரியுமா பண்ணிடுவோம்? We'll produce a moratorium on them so that the rest of you will talk. சாதாரண ஒரு கூட்டத்துல பேச வச்சா பெண்கள் தான் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா நீங்க? ஆண்கள் எல்லாம் வெளியில போய் தான் பேசுவாங்க, வீட்டுல நல்லா கர்ஜிப்பாங்க. இங்க வந்து பேசினா ஏன் அது? பயமா இல்ல தெரியாதா? ரெண்டும் இருக்கலாம் இல்லையா? அந்த அம்மா பேர் என்ன? மரியாதை. ஏன் காத்திருந்தாங்க? கலரையில போய் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யணும்னு வந்தாங்க. ஆம்பளைங்கெல்லாம் எங்க உட்காந்துருக்காங்க? ஒரு அறையில கதவை கூட்டிட்டு உட்காந்துருக்காங்க. நான் சொல்றது சரித்திரமா இல்லையா? இது உண்மை. இது இன்னைக்கும் இது உண்மைதான். மிஷன் ஊழியத்துல போய் பாருங்க, ஒரு ஆணுக்கு ரெண்டு பெண் இருப்பாங்க. ஏன்? ஒண்ணு தைரியம் கிடையாது யாருக்கு? இன்னும் கதை கூட்டிட்டு தான் உள்ள உட்காந்துருக்காங்க. ரெண்டாவது
தங்களுக்கு ரொம்ப தெரியும்னு ஒரு எண்ணம் உண்டு. அதனால நம்பிக்கைக்கு வழி குறைஞ்சு போகுது. நம்பிக்கைனா என்ன? ரட்சிப்பின் விசுவாசம்னா என்ன? சாதாரண ஞானத்தை தாண்டி இருக்கும் அசாதாரணமான ஞானம். What is salvation? Salvation begins where common sense ends. Would you remember that? You think you will, but I promise you, before you walk the door, you will forget everything. If you want to remember something, make some notes. Otherwise, you'll never remember. என் தம்பி என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் போதகர்களுக்கு ஆலோசனை சொல்லி வரேன்னு சொல்றாங்க. ஒரு 30-34 வருஷம் போல உலகத்தில் இருக்கும் பல தேசங்கள் போய் இதான் செஞ்சுட்டு வரேன். போதகர்களுக்கு சாதாரணமாக என்ன தெரியுமா? ஐ ஹாவ் அ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி, ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு டேக் எனி நோட்ஸ். அண்ட் தட்ஸ் ரப்பிஷ். த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் 80% ஆஃப் எவ்ரி திங் யூ ஹியர் யூ லாஸ்ட் இட் பிஃபோர் யூ வாக் அவுட். So if you want to remember anything, take this sheet of paper. They don't mind you writing on this. Write something, take home and talk to your wife about it. அம்மா அப்படி சொன்னாரு, இது உண்மைதானா? This weekend will bloom in you. இந்த வாரம், இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கு பாருங்க, உங்களுக்குள்ள லில்லி புஷ்பம் ஈஸ்டர் சமயம் பூக்குது பாருங்க, அது போல மலரும். இந்த இடத்துல கொஞ்சம் கொண்டு போய் பேசுங்க. Where common sense ends, that is where salvation begins. இதனால தான் ஒருவேளை பெண்கள் துடிப்போடு நம்புகிறாங்களோன்னு எனக்கு தெரியாது. தைரியம் உண்டு அவங்களுக்கு, பிடிபட்டவங்க இல்லை அவங்க. என்ன தம்பி நான் சொல்றது ரைஸ்டான திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு என் மனைவிக்கும் ஒரு 53 வருஷம் ஆகிப்போச்சு, நல்லா தெரியும். அழுறா முதல்ல, அவ சொல்லும் வார்த்தை என்ன? ஸ்திரியே அழுறா. இன்னைக்கு இங்க நின்று கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? வெளியிலையும் அழுறா, உள்ளேயும் அழுதுட்டு இருக்க, ஏன் உனக்கு இப்படியாச்சு? என்னாச்சு உனக்கு? நானும் செத்து போயிட்டேன்னா என்ன? இட்டமுடன் இன்னபடி எழுதி விட்ட அவனும் செத்து விட்டானோ? முட்டை முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கன்றோ, நெஞ்சமே அஞ்சாதே நீ. இது தமிழ் தானா இல்லையா? எனக்கு செய்யுள்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? எனக்கு என்ன தெரியுமா? தெரியாது. நான் செய்யுள சொன்னா உங்களுக்கு விளங்குமோ என்னமானு எனக்கு தெரியாது. நெஞ்சமே அஞ்சாதே நீ. மரியா ஏன் அழுற? யாரை தேடுற? அதுலதான் கேள்வி. அழுறதுக்கு காரணம் என்ன? நீ தப்பான ஆளை தேடிட்டு இருக்கம்மா. யார தேடுகிறாய்? மூணு காரணங்களை சொல்றேன், கேளுங்க. முதலாவது, அவர் உயிர்த்து எழுந்திருந்தார் என்பதற்கு அத்தாட்சி இல்லைன்னா, இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள் என்று மூன்று இனத்தினர் அவரை எதிர்த்தார்கள். அவங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன? அந்த சடலத்தை காட்டி என்ன என்னமோ உயிர்த்தெழுதலாம் என்று ஏதோவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் விட்டுடு. ஒரே ஒருத்தர் சொல்லியிருந்தா சரித்திரம் அங்கேயே நின்றுருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் அடக்கம் பண்ணியிருந்த கல்லறைய முத்திரை போட்டு மூடினாங்க. பண்ணாங்களா இல்லையா? அதோட நிக்கல, ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு இவனுடைய சீடர்கள் இவன் சடலத்தை தூக்கி கொண்டு போய் கதை கட்டிடுவான், அதனால நீங்க காவல் போடணும். அவனும் இருந்தாயா? இவர் உயிர் தெழுந்த உடனே இந்த சேவகர்கள் ஓடி போய் சொல்றாங்க, நடந்துருச்சு என்ன பண்றதுன்னு. இவன் வாய மூடுன்னு சொல்லாம கையில காசை கொடுத்தான். இந்தியா தேசத்தை சேர்ந்தவன் போல இருக்கவன், ஒருவேளை இலங்கையில இருந்து கூட வந்திருக்கான். ஆமாம் இல்லையா? பங்களாதேஷ், பாகிஸ்தான் அந்த பகுதியில இருந்து வந்தா காசு கொடுக்கணும்னா என்ன நல்லா தெரியும் அவனுக்கு. வாய மூடிடுன்னு சொல்லிட்டான். ஏயா ஏன் அந்த மாதிரி பதறணும்? சடலம் தான் இருக்குல்ல, உனக்கு நிச்சயமா தெரியும்ல, ஒரு உயிர் தெரியலன்னு கொண்டு காட்டேன். ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? பயந்து கிடந்தாங்கல்ல ரூமுக்குள்ள போய் அடைச்சிக்கிட்டு. யாரு? நான் இப்ப ஆம்பளைங்களை பற்றி பேசுறேன், பொம்பளைங்களை பற்றி பேசுறேன். பயந்து இருந்தாங்கல்ல, அவர் மேல பற்று இல்லாம இல்லை,
நம்ம எல்லோருக்கும் பற்று உண்டு. இதயத்துல அவரை தான் துடி துடிப்போடு நேசிக்கிறோம். இன்னைக்கு இந்த லாஸ் ஏஞ்சலஸ் ஏரியாவில் யாராவது ஒருத்தன் வந்து கிறிஸ்தவன் சொன்னா உன்னை சுட்டுடுவேன்னு சொன்னா இங்க இருக்கிற அநேக பேர் எந்திரிச்சான்னு இப்ப உட்கார மாட்டோம். அட போயா அவருடைய நாமத்தை நான் இகழ்ந்து விட்டு இனி வாழ்வதா சாரன் நிச்சயம் அளிப்போம். ஏன்னா இதயத்தில் நமக்கு துடிப்பு அதிகம். ஆனா சிந்தையில கொண்டிருக்கும் மதிப்பு ஈடுகள் அந்த துடிப்போடு தொடர்பில்லாத மதிப்பு ஈடுகள். மதிப்பு ஈடுனா என்னன்னு தெரியுமா? நான் தமிழிலே பேசிட்டு போனோம், உங்களுக்கு வழங்கமா வழங்காது. இதுதான் எனக்கு பெரிய கவலை. இது தமிழ் ஆராதனை நல்லா தெரியும் எனக்கு. நான் பாட்டுக்கு தமிழ்ல பேசிக்கிட்டே போறேன், உங்களுக்கு இவன் என்ன தமிழ் தான் பேசுறான்னா என் மனைவி பிள்ளைங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது சாதாரண தமிழ்ல பேசினா என்ன நீனு என்னென்னமோ பேசிக்கிட்டே போறேன். மதிப்பீடுனா என்னன்னு தெரியுமா? வேல்யூஸ். யூ சி, வித்இன் திஸ் சொசைட்டி வேர் வி லிவ், ஃபேத் இஸ் டிஸ்ரிகார்டு ஆஸ் எ ஃபேக்ட் பேஸ்ட் ரியாலிட்டி. இட் இஸ் அ வேல்யூ பேஸ்ட் ரியாலிட்டி. ஃபேக்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். தி ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் பில்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், அது ஒரு மதிப்பீடு. திஸ் மீன்ஸ் தட் யூ கான்ட் ஹோல்ட் அதர்ஸ் டு வாட் யூ பிலீவ் இன். ஆல் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ வித் இன் திஸ் சொசைட்டி. ஆனால் உங்களையும் என்னையும் பிணைக்குது பாருங்க, சேர்த்து ஒட்டுது பாருங்க. பிசின், பிசின் தெரியுமா உங்களுக்கு? தெரியும், கம் 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 கம், த க்ளூ that holds us together. அது இதை சுவைத்த ஒரு அனுபவம். நானும் ஒரு காலத்துல கதவை அடைச்சு தான் உட்கார்ந்து இருந்தேன். உள்ளுக்குள்ள மகாபெரிய பிரேமை ஐயா, சிந்தையில திகில், என்ன திகில், இதுல போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகுமோ, வெளியிலும் அட்டிக்கிறான் கொள்றானே. உங்களுக்கு சமாதானம். அரமேயத்தில் பேசியிருந்தாருன்னா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? ஷலோம் அலைக்கும், அலைக்கும் ஷலோம், உங்களுக்கும் சமாதானம், உங்களுக்கும் சமாதானம். பயத்தில் உட்கார்ந்துருக்கே உயிர்த்தெழுந்த ரட்சிகள் சொன்ன முதல் வார்த்தை ஏமா அழுற, ரெண்டாவது வார்த்தை ஏன் பயப்படுற, மூணாவது வார்த்தை என்ன தெரியுமா? ரெண்டு பேர் நடந்து போனாங்களா இல்லையா? நாகர்கோயில நடந்து போறது சொல்லு, ஏமா ஊசின ஊருக்கு நடந்து போனாங்களா நீங்க? அவங்க அவங்க பக்கத்துல வந்து நடந்தாரா? கூட சேர்ந்து நடந்தாரா இல்லையா? எதை பற்றி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. என்னையா உனக்கு தெரியாதா? எருசலேம்ல எல்லாருக்கும் தெரியுமா, உனக்கு தெரியாதா? எது ஏன் இப்படி கேக்குறாரு? கேள்வி கேட்டாதான். ஆமா, நான் ஏன் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன்? உங்களுக்கு முதலாவது தூங்க விடக்கூடாது, அது என்னுடைய முதல் நோக்கம். ரெண்டாவது ஏதாவது ஒன்னு ரெண்டு உள்ள போகணுமா இல்லையா? யாரு என்ன தெரியாதே எல்லாம் சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாரு? மந்த புத்தி உள்ளவர்களே, உனக்கு நான் ஒண்ணுமே ஏறாதா, இத்தனை வருஷம் உன்னோட இருந்தேன். மூன்று விதமான ரெஸ்பான்ஸ். ஒன்னு, ஏன் அழுற? ரெண்டாவது, ஏன் பயப்படுற? மூணாவது, புத்தி கிடையாது அவனுக்கு. உள்ள அடைச்சிருந்தாங்கல்ல, இவர் உயிர் தெழலனாக்கா கதவை தந்துட்டு ஏன் வெளியில வரான்? பைத்தியம் அவனுக்கு. பயந்திருந்த ஒவ்வொருத்தனும் தன்னுடைய வாழ்க்கையே அவர் காலில் ஊத்தினாங்க. ஒவ்வொருத்தனும் திடீர்னு எங்கிருந்து உங்களுக்கு இந்த ஆவேசம் வந்துச்சு? ஒரு நிமிஷத்துல தடுத்து இருக்கலாமே, தடுக்க முடியல. ஏன்? யூதா ராஜசிங்கம் நல்லதான் சொல்லுங்க, ஒரு நிமிஷமா அது கொஞ்சம் உற்சாகம் வரட்டுமே. அகத்தின் அழகு தெரியலையே, உங்க முகமாட்டம் உங்க அகம் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லைன்னா போச்சு எனக்கு. யூதா ராஜசிங்கம், ஆமா, மரண நொடியில்
முறிப்பட்டன ஒரே நிமிஷம் எல்லாம் போச்சு அப்படினா என்ன அர்த்தம் ஐயா இந்த இருப்பு முடிவல்ல இந்த இருப்பு முடிவல்ல இந்த இருப்புக்கும் தாண்டி ஒரு இருப்பு உண்டு அந்த இருப்பின் நிச்சயத்தினால் இந்த இருப்பை நான் தாங்குகிறேன் யோவான் மூன்றாவது அதிகாரம் 16வது வசனம் தமிழ்ல சொல்ல தெரியுமா உங்களுக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உங்களை சில பேர் என்ன பண்றீங்க கூட சொல்றதில்லை சொல்றது ரைட்டுன்னு இப்படி தலையாட்டே இருப்பாங்க கொஞ்சம் வாய் திறந்து சொல்லி பாருங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு That whosoever believeth in him should not perish but have everlasting life. This is not immortality. Don't confuse it. The two concepts are very different. Immortality is an attachment to something that is more permanent to you than you. Unnilum nirandaram porundiya oru vastuvo oru karyamo oru vilaivo adodu un perai serthu kondal adu nilaithirupadanal neeyum nilaithirupai naan valandhu tirchi tirchi theriyuma ungalukku ha nalla oor poi vaanga திருச்சியின் நடுவில் மலை கொட்டை ஒன்று இருக்கும் மேலே உச்சி பிள்ளையார் கோயில் அங்கே போனால் அந்த செவத்தில் எழுதி வச்சிருப்பான் ராஜு வாஸ் ஹியர் ஹூஸ் ராஜு ஹூ கேர்ஸ் யூ சீ ராஜு பிளான்ஸ் ஹிஸ் நேம் ஆன் த ராக் அண்ட் ஹோப்ஸ் டு பி இம்மார்டல் பிகாஸ் தட் ராக் வில் அவுட் லாஸ்ட் ஹிம் ஆர் யூ லிஸ்னிங் காது இருக்கா கேட்குறீங்களா கேட்கலையா ஐயா உயிர் தழுதல் அப்படிப்பட்ட காரியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையின் மையத்தையே மாற்றும் அப்படி உன்னுடைய மதிப்பீடுகள் மாறுபட்டதினால் அழிவில்லாத ஜீவனத்தை நீ இப்பொழுதே ஜீவிப்பாய் கேக்குறியா கேக்கலையா பெங்கு பெத்தே குஸ்து ஆளுங்க இங்க இருந்தா இந்நேரம் அல்லேலூயா போடும் நம்ம எல்லாம் நம்ம பெந்தே குஸ்து சேராதவன் காட்டுறதுக்காக அந்த மாதிரி உணர்ச்சி வந்தாலும் வாய் அடைச்சிட்டு உட்காந்துருக்கோம் ரெண்டு ரெண்டு விதமான ஜனங்கள் ரெண்டும் வேண்டாம் இந்த உண்மை தெரிய வேண்டாமா இல்லையா யூதா ராஜசிங்கம் உயிர்த்த எப்படி அவனுக்கு தெரியும் கடவுளா திறந்துட்டேன் ஐயா இனி நித்திய ஜீவனை பெற்றதினால் வாழும் மதிப்பீடுகள் மாறிவிட்டன அந்தஸ்து பதவி என்ற எண்ணம் என்னை விட்டு எடுத்து விட்டார் இனி பணிவிடை செய்வதே என்னுடைய உருவாக்கியதின் நோக்கம் என்பதை வெளிப்படுத்தி விட்டார் ஏன் என் ராஜா பணிவிடக்காரன் ஐயா காலகழுவினார் குடும்பத்துல எப்பேற்பட்ட ஆனந்தம் வரலாம் பாருங்க ஒரே நிமிஷத்துல ஸ்திரீயே நீ ஏழ்ற ஐயா செத்து போன சவத்துக்காக காத்திருக்கேன் அம்மா உயிர் உள்ளவரை போய் என் செத்த இடத்துல தேடுற என் அனுபவம்லாம் சவம்தான் ஐயா ஸ்திரீயே எதை பார்த்து அழுதுட்டு இருக்க ஏன் பயப்படுற தர கதவை அடைபட்ட கதவை தர வந்து விட்டார் ராஜா நிலைக்கால தூக்க முடி வைக்காத நிலைக்கால தூக்க அவர் உள்ள வரணும் இல்லையா என்ன கம்முன்னு உட்காந்துருக்கீங்களா கேக்குறீங்களா இல்ல சும்மா உட்காந்துருக்கீங்களா தயசிங்க கேளுங்க அந்த ஒண்ணுமே போகாதீங்க அந்த பாட்டு தாளை கையிலேயே எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா கை தட்டாம பாடினீங்களே அது எப்படி பாட முடியும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்க உட்கார்ந்து இருக்கீங்களே ஏன் Nothing stimulates me. Why should I run? There is no enthusiasm. Why is there no enthusiasm? Because எப்படி உயிர்த்தெழுதல்னு நீ சொல்ல முடியும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் போது உனக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றியே எப்படி சொல்ல முடியும் அந்த விசுவாசம் அவர் மேல் நீ கொண்ட விசுவாசம்
உனக்குள்ள சவமாய் போயிருக்கு பாரு அதை எழுப்புறார் எந்திரி போதும் லாசர் வா சித்து பண்ணது போதும் உன் குடும்பத்துல தொடர்பு இல்லாம இருக்கே போதும் எவ்வளவு நாள் இந்த அனுபவத்திலேயே இருப்ப இம்மோர்டாலிட்டி இஸ் அட்டாச்மெண்ட் டு சம்திங் தட் இஸ் மோர் பெர்மனன்ட் தென் யூ பட் எவர் லாஸ்டிங் லைஃப் இஸ் த லைஃப் ஆஃப் தி அதர் இன்ஃபியூஸ்ட் இன் டு யூ இஃப் ஹி லிவ்ஸ் யூ லிவ் பிகாஸ் ஹி லிவ்ஸ் யூ லிவ் மூணாவது ஒன்று சவத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியல அவங்களால ரெண்டாவது செத்து போயிருந்தவன் பயத்தில் பிடிபட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு இந்த உலகத்தையே அசைச்சுதான் தோமான ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்தான் இல்லையா வந்தானா இல்லையா நம்ம ஊர்னா எங்கன்னு கேக்குறீங்களா ஆரஞ்சு ஆரஞ்சு கவுண்டி சொல்றேன் நான் நம்ம ஊர் நான் சொல்றது இன்னொரு பகுதி இந்த உலகத்துல வந்து தொட்டாதான் நம்புவேன்னு சொன்னவன் கடைசியில் வந்து தன்னுடைய உயிரையே அவருக்கு நேராக வச்சான் தொட்டாதான் நம்புவேன்னு சொல்றிய தோமா காணாமலும் காண்கிறவர்கள் உனக்கு பின்னால வரப்போறான்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் யாரை பற்றி சொன்னார் உங்களையும் என்னையும் பற்றி தான் சொன்னார் சொன்னாரா இல்லையா ஏயா செத்து போயிருக்கேங்க ரெண்டு வார்த்தை தான் சொல்லுங்கண்ணே உங்களை பற்றி தான் சொன்னார் இல்லையா நீங்க தமிழ்ல தான் வந்தீங்களா இப்படி பார்த்துட்டே இருங்களே ஆமாவா இல்லையா ஒரு வார்த்தை சொல்லுங்க தமிழ் தேசத்துல தான் வந்தீங்களா ஆமாவா இல்லையா அங்கதான் வந்து உயிரை வச்சாமே யாரை பற்றி சொல்றாரு உங்களையும் என்னையும் பற்றி தான் சொல்றாரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இங்கதான் இந்த தேசத்துல கார் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்றாங்க கண்ணை கட்டி ஒரு வண்டிக்குள்ள உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு ஓட்டை விட்டுட்டு கண்ணை கட்டினவன்ட்டு கேக்குறாங்க இது என்ன வண்டின்னு பென்ஸா இல்ல பிஎம்டபிள்யூவா இல்ல கேடிலாக்கா இல்ல பின்ன என்ன வண்டி இது இந்த மாதிரி அது மூணு ஓடாது அப்ப கண்ணை திறந்து விட்டுட்டு சொல்றாங்க சில சத்தியம் கண்ணு மூடி இருந்தா தான் தெரியும் சொல்றாங்க நீங்க பாத்துருக்கீங்களா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறீங்களா நீங்க பதினஞ்சு செகண்ட்ல அவன் விற்க வேண்டியதை அவன் விற்கணும் 45 நிமிஷம் போதகர் பிரீச் பண்ணாலும் தூங்க தான் வைக்கிறார் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இதுதான் வித்தியாசம் சில காரியங்கள் உணரும்னா கண்ணு மூடி என்னுடைய அனுபவம் என்னன்னு யோசிக்கணும் தோமா காணாமலும் நம்புகிறவர்கள் உனக்கு பின்னால வர போறாங்க ஆனா அவர்களுக்கு ஆதாரமா இருக்கிறது யாரு நீ அவரையே வெறுத்தவன் ஒருத்தன் நான் ஞாபகம் இருக்கா அவனுக்கு சபையே அழைச்சிடுவேன்னு ஒருத்தன் சுத்தி திருந்தான் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆ சவுல் என்று பெயர் கொண்ட பவுல் அவனை நிறுத்தி என்ன கேட்டாரு ஏ என்னத்தை பார்த்துட்டு இருக்கேன் நீ உங்களையும் நிறுத்தி இன்னைக்கு கேட்கிற எங்க உன்னுடைய சிந்தை கவனம் எல்லாம் சிதறுதே எதை பார்த்துட்டு இருக்கேன் நீ கேட்டையா உணர்ந்தையா நம்பிக்கை உண்டா இவ்வளவு சொல்லிட்டேன் இல்லையா அப்படி நம்பிக்கை இருக்குமே என்றால் இது என்னுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் பார்க்கலாமா கொஞ்சம் மடமடன் பார்த்து முடிச்சிடலாமா ரெண்டு தீமோத்தேயும் இரண்டாவது அதிகாரம் திருப்புவீங்களா எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களா வேதத்துல இருந்து நான் சொல்ல குறிப்பு குறிப்பு சொல்ல சொல்ல வாசிப்பீங்களா ரெண்டு தீமோத்தேயும் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யாராவது தயவு செஞ்சு வாசிங்க ஆங்கிலத்துல உண்மை உள்ள மனிதர் உண்மை உள்ள மனிதர்னா என்ன சத்தியமே பேசுகிறவன் உண்மைதான் உண்மை பொய் சொல்லவே மாட்டான் அதுவும் உண்மைதான் இங்க உண்மைன்னு சொல்றது என்ன இந்த அனுபவத்தின் நிச்சயம் இருக்கு பாருங்க கண்டேன் தொட்டேன் விசுவாசித்தேன்
அவருடைய அருள் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார் பாருங்க அந்த சத்தியத்தின் மேல் தன் வாழ்க்கையை கட்டுகிறவன் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் உனக்கு போதித்ததை நீ போதிக்க வேண்டும் அப்படி போதித்தால் அவர்களுடைய வாழ்க்கையின் நிர்ணயிப்பு என்ன அதற்கு மூன்று word pictures வார்த்தையினால சித்தரிக்கும் சித்திரங்களை சித்தரிக்கிறார் மூன்று காரியங்கள் முதலாவது மூணாவது வசனம் யாராவது மூணாவது வசனம் படிங்க நல்லது ஒரு போர் சேவகன் இருக்கிறான் வச்சுக்கிடுங்க நம்மள எத்தனை பேர் ஆர்மி எக்ஸ்பீரியன்ஸ் உண்டோ எனக்கு தெரியாது நான் கொஞ்ச நாள் இந்த கல்லூரியில படிக்கும்போது என்சிசின்னு இருக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதுல கொஞ்ச நாள் இருந்தேன் மற்றபடி நான் போர் சேவனா போகணும்னு எனக்கு இஷ்டம் அதுக்குள்ள சுவாமியில அறிவு வந்த உடனே வேற வழியில என்னுடைய வாழ்க்கை திரும்பி விட்டது போர் சேவனா ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவன் யாருக்கு தன்னுடைய முழு கவனத்தையும் கொடுப்பான் அவனுடைய கம்பெனி கமாண்டர் ஆமாவா இல்லையா அப்போ உண்மை உள்ளவன்னு சொல்லுகிறவனுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு பற்று என்ன என்னை அழைத்தவருக்கு நான் எனக்கு உரிய எல்லாவற்றையும் கொடுப்பேன் அவருக்கே அவர் என்ன மதிப்பீடுகளை சொல்லுகிறாரோ அந்த மதிப்பீட்டிலேயே வாழ்வேன் இப்போ உங்க குடும்பத்துல யாராவது மேஜர் கர்னல்லாம் உண்டாவது இல்லையா கிடையாதா சாதாரண சோல்ஜர் உண்டா என் குடும்பத்துல உண்டு நிறைய பேர் கர்னல் மேஜர் எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க குடும்ப வாக்கிய வைக்கிறதே கிடையாதா அவங்கள கமாண்டருக்கு மாத்திரம் அவங்க உரியவர்களாக இருப்பார்களே என்றார் சாப்பாடு பாடு சாப்பிட மாட்டாங்களா சாப்பிடுவாங்களா சாப்பிடுவாங்களா அவங்க மனைவி சமைக்கிறது சுவையா இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்க அப்படி இதுலயும் அதுலயும் ரெண்டு காலா இருப்பாங்களா இல்ல இல்ல ஒரே கால் தான் எனக்கு ஆண்டவர் அவரேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவருடைய மதிப்பீடுகள் என்னை ஆளுதுன்னு சொன்னா அப்போ நீங்க ஆரஞ்சு கவுண்டில வேலை செய்யக்கூடாதா இல்ல இல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்ப இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் இல்லைன்னு சொல்லவே இல்லை அவரு ஆனா முதல் எதுன்னு மாத்திரம் சொன்ன ஆமா அது இல்லைனாக்கா உயிர் தழுந்தவனுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது பலனற்று போகும் எத்தனையோ ஈடுபாடுல இருக்கீங்க இல்லையா இப்போ பொறுமையா சகிச்சுட்டு இருக்கீங்க இதை முடிஞ்ச உடனே சாப்பாடுன்னு வாங்க போவீங்க சாப்பிடுவீங்க அப்புறம் எல்லாரும் வண்டியில ஏறுவோம் நாலு திசையில போயிடுவோம் நாளை கழிச்சு வேலைக்கு போவோம் பொறுப்புகள் விதவிதமான பொறுப்புகள் எல்லாவற்றிலும் இந்த மதிப்பீடு செல்லுமா செல்லாதா அதுதான் கேள்வி உண்மை இருக்கணும் கண்ணியம் இருக்கணும் ஆனா பரிசுத்தாவியின் அருளினாலே உயிர்த்தெழுந்த தேவன் உனக்குள்ளே இருக்கிறார்ன்ற நிச்சயம் உனக்கு வந்துச்சுன்னா உன்னுடைய மதிப்பீடு வித்தியாசம் கால் கழுவுனார் இல்லையா கழுவுனாரா இல்லையா நம்ம வீடுகள்ல முக்கியமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கோம் பாருங்க பேசுவோம் ஆனா எல்லாம் அதோட முடிஞ்சு வச்சு ஒரு வாலிப பையனும் பெண்ணும் திருமணம் ஆறதுக்கு முன்னாலேயே ஒருத்தர் ஒருத்தரை நேசிச்சாங்க இது தவறா இல்லையான்றதை இப்போ உட்காந்து வியாக்கியானம் பண்ணாதீங்க நேசிச்சாங்க அவங்க கிட்ட கேட்டாங்களா திருமணம் ஆனவனா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும் பார்த்த உடனே ரெண்டும் சொல்லிச்சிங்களா பேச்சுவார்த்தை எல்லாம் உட்காந்துருக்கவங்க பாருங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு நல்லா சிரிக்கிறீங்க நல்ல சந்தோஷம் ஐயா கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில அவன் ஏதாவது கேட்டான் அவன் என்ன சொல்றா எங்க தான் இருக்கிறீங்க இங்கதான் இருக்கீங்களா எங்கேயோ இருக்கீங்களே இல்லைன்னா மார்னிங் நியூஸ் பேப்பர் இஸ் எ ட்ரெமெண்டஸ் ரெஃப்யூஜ் யூ கேன் ஹோல்ட் இட் அப் அண்ட் யுவர் டோட்டல் பீயிங் இஸ் பிஹைண்ட் த நியூஸ் பேப்பர் ஷீ கேன் டூ வாட் ஷீ வாண்ட்ஸ் அண்ட் தி அதர் சைட் யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் உன் வீட்டில் இருக்க செத்து போன நிலைமை இருக்கே அதை உடைக்கிறார் இன்னைக்கு
அம்மா நீங்க சும்மா சிரிச்சு பிரயோஜனம் இல்ல ஐயாவை கொஞ்சம் அப்படி கிண்டி விடுங்க பக்கத்துல உட்காந்துருக்காரு கேட்க சொல்லுங்க கேக்குறீங்களா இனிமே இந்த ஆள் பேசுறாருன்னா நான் வரமாட்டேன் ஐயா கொஞ்சம் கேளுங்க ஒரே ஒருவர் தான் அவர் தான் உன்னை அழைச்சார் அதனால தான் ஒரே ஒரு மதிப்பு சுத்தி அந்த வீட்டில் அட அகல் வீட்டில் இருக்கவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான் நீ கிடையாது ரெண்டாவது உபமானம் பாருக்கு பாக்குறீங்களா அஞ்சாவது வசனம் யாராவது வாசிங்க அஞ்சாவது வசனம் தயவு செஞ்சு மல்யுத்தம் பண்றான்னு வச்சுக்கங்க மல்யுத்தம்னா என்ன ரெசனிங் இல்லையா ரெசனிங் எல்லாம் பாத்திருக்கீங்களா ஒரு there's a limited space within which you can wrestle am I not right if you go outside the point may be against you and the referee will call you back ஒருவன் மல்யுத்தம் செய்ய துணிந்தால் அதற்கிருக்கும் அரவணைப்புக்குள்ளே வரை ஈடுகளுக்குள்ளே இருந்து செய்தால்தான் அவனுக்கு பரிசு கிடைக்கும் அதே வண்ணமாக கிறிஸ்துவின் சபையை சேர்ந்தோம் என்று கூறும் பொழுது நமக்குள்ளே ஒரு வரையறுப்பு உண்டு இதுக்குள்ளே நாம் நின்று முயன்றால்தான் நமக்கு கொடுத்த பங்கு நமக்கு உண்டு 1930th ஆண்டுல probably it was 34 பெர்லின்ல ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு ஹிட்லர் இருந்தார் அப்ப உங்களுக்கு அந்த தேதி தெரிஞ்சவங்க யாரும் உண்டா ஒலிம்பிக்னா தெரியுமா எல்லாருக்கும் அதுவே தெரியலனாக்கா முதலுக்கே மோசமாயிருக்கும் ஹிட்லர் உயிரோடு இருந்தார் அப்போ ஜெஸி ஓமன்ஸ் ஒருத்தர் இந்த தேசத்தை சேர்ந்தவர் 4 கோல் மனுஷன் என்ன மாதிரி மனுஷன் எல்லாத்துலயும் ரெக்கார்டு ஹிட்லர் அந்த கோல் மேல அவன் மேல வைக்க மாட்டேன்ட்டான் ஏன் தெரியுமா ஹிட்லருடைய தியரி ஹி ப்ளூ வித் ஸ்கை ஹை ஆர் யூ லிஸ்னிங் டு மீ பட் இன் தட் சேம் ஒலிம்பிக்ஸ் அதே ஒலிம்பிக்ல ஜெர்மன் பெண்கள் ரிலேட்டிவ் அவங்கள விட்டா ஆள் கிடையாதுன்னு பெரிய பேச்சு அந்த காலத்துல ஹிட்லர் ஜெர்மனியில தங்களை விட்டு ஆள் இல்லைன்னு மமதையில இருந்தாங்க அந்த முழு கலாசியமும் இப்படிப்பட்ட சிந்தை கொண்ட ஜெர்மன் தேசத்தவர் கூடி இருக்கும் பொழுது பெண்கள் நிலை தொடங்கிச்சு அந்த ஜெர்மன் பொண்ணு ஒரே ஓட்டம் எல்லாருக்கும் முன்னால பெட்டான தூக்கிட்டு ஓடி வரா வந்து கொடுக்கும்போது ரெண்டாவது ஆள் அதை சரியா வாங்காம நடுவு வந்துருச்சு அவன் நின்று அதை பொறுக்கிறதுக்குள்ள வந்த பிரெஞ்சு டீம் அவளை தோக்கடிச்சு அதுல இருந்து என்னத்தான் முயன்றாலும் அந்த பிரெஞ்சு டீமை அடிக்க முடியல அடுத்த நாள் காலையில இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் என்ன தெரியுமா சொல்லி இங்கிலாந்துல ஜெர்மன் கோல் லூசஸ் த பட்டான் அண்ட் ஹென்ஸ் த ரேஸ் பிரெஞ்சு நியூஸ் பேப்பர் என்ன சொல்லிச்சு தெரியுமா ஜெர்மன் கோல் லூசஸ் த விட்னஸ் அண்ட் ஹென்ஸ் த ரேஸ் அது என்ன அந்த சின்ன கோல் தான் விட்னஸோ ஆமாயா கட்டுப்பாடு உண்டு ஐயா அதை விட்ட தலை திரிக்க எங்கதான் ஓட கேக்குறீங்களா கேக்கலையா தயவு செஞ்சு கேளுங்க ஆடம் கில் கிருஷ்ணா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு கிரிக்கெட்னா தெரியுமா தெரியாது இல்லையா ஆடம் கில் கிருஷ்ணா தெரியுமா சொன்னாக்கா திரும்ப கேள்வி கேட்பாருன்றதுக்காக தெரிஞ்சாலும் கம்மனு உட்காந்துருங்க ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் ஐயா அதாவது நம்ம ஊர்ல ஆடும்போது ஒரு தரம் அம்பையர் வந்து நாட் அவுட்டுன்ட்டான் இவனுக்கு நிச்சயமா தெரியும் ஏன்னா நான் பேட் வச்சிருக்கான் இட் வாஸ் எ ஸ்னிக் அண்ட் இட் வாஸ் காட்டன் இவனுக்கு தெரியும் அங்க நிக்கல அவன் அம்பாடி நடந்துட்டான் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் என்ன சொல்லுது இட் இஸ் த ஸ்டைல் ஆஃப் அ ட்ரூ கிரிக்கெட்டியர் கேக்குறீங்களா கேக்கலையா விட்டுட்டீங்களா என்ன ஹவ் யூ கிளிக் மீ ஆஃப் பிளீஸ் லிசன் Please listen. If you don't run, you lost your witness. Today is the day. என் தம்பி அழகா பாடுனாங்க கடுவும் என் இதயத்தை உங்கள் திரு ரத்தத்தால் சுவாமி வாரும் மூணாவது உபமனம் பாருங்க 6வது வசனம் யாராவது தயவு செய்து
Right. இன்னொரு முறை வாசிங்கமா தயவு செஞ்சு. Right. பலனில் கரெக்ட். ஒரு எப்பமாச்சும் நீங்க விதைச்சது உண்டா? ஆமா உண்டு இல்லையா? ரைட். எங்க வீட்டுல நானும் என் மனைவி, முக்கமா என் மனைவி, அவ என்ன வான்னு சொல்லும் போது போய் அவளுக்கு உதவி செய்வேன். எங்க வீட்டுக்கு பின்னால இங்கதான் ஆர்கேடியாவில் கொஞ்சம் நிலத்தை பண்படுத்தி விதைப்போம். விதைத்து நிறைய ஒரு ஒரு வருஷம் எங்களுக்கு போக மிஞ்சி இருக்கிறத நிறைய பேருக்கு கொடுப்போம். விதைச்சா அது வளர்றதுக்கு நாளாகுமா இல்லையா? நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தேன். எங்க கோட்டையில, கோட்டையிலன்னா இங்க திருச்சியில். அப்போ இந்த அவரை விதை வீட்டில் அவரை வைக்கும்போது ரெண்டு ரெண்டு விதையை கையில் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் விதைச்சா காலையிலேயே அடுத்த நாள் என்னைக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னால எந்திரிச்சு போய் முளைச்சிருச்சான்னு போய் பாக்குது. நீங்க செஞ்சிருப்பீங்க போல் இருக்குல்ல, அது முளைக்காது இல்லையா? அடுத்த நாள் எங்க வரும்? போய் எல்லாத்தையும் எந்த முளைக்க மாட்டேன், செத்து போச்சு, செத்து போல இருடானாக்கா கேக்குறது இல்லை. யாரும் பார்க்காதப்ப நோண்டி எடுத்து பாக்குறது. நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா? அதனாலதான் சிரிக்கிறீங்க. பயிரிடுகிறவனுக்கு முதல் பங்கு உண்டு, உண்மைதான். ஆனா அதுக்கு வேண்டிய பக்குவமும் வேணும். முதல்ல நிலத்தை நல்லா பண்படுத்தணும், அதுல இருக்க கல்லெல்லாம் தூக்கி போடணும். ஆமாவா இல்லையா? அப்புறம் நல்ல தரமான விதைய விதைக்கணும் இல்லையா? விதைச்சதுக்கு அப்புறம் அதுல வர இந்த நாத்து எல்லாம் நிறைய வரும் இல்லையா? களைகள், நன்றி. களைகள் எல்லாம் களைந்து போடலன்னா நீங்க உங்க பயிருக்கு கொடுக்கற சத்து களைக்கு தான் போகும். அது எத்தனை நாள் பண்ணணும், எத்தனை நாள் அது வளருதோ அத்தனை நாளும் பண்ணணும். இவ்வளவும் பண்ணா முதல் பலன்ல உனக்கு தான் முதல் பலன். கேக்குறீங்களா கேக்கலையா? ஐயா, எங்கேயோ தமிழகத்துல ஆண்டவரை சந்திச்சோம். உங்களை அநேகர் வந்து சொன்னீங்க இங்க அங்க அழகு. அன்னைக்கும் இன்னைக்கும் என்ன பொருத்தம்? என்ன ஆச்சு? தரிசு நிலம் அதை உடைச்சி அதுல இருக்க கல்லெல்லாம் தூக்கி போடலன்னா எப்படி பயிர் வளரும்? அதுக்கு வேண்ட உரம் போடணுமா? உரம் போட்டு அப்புறம் களைகளை எடுக்கலன்னா நீங்க போட்ட உரம் களைக்குள்ள போயிட்டு இருக்கு. இன்னொரு ரெண்டு வார்த்தை மாத்திரம் படிச்சுட்டு தலைவன் நீங்க ஜெபிக்கலாம். இந்த ரெண்டு தீமத்திக்கு திரும்பவும் ஒரு முறை திருப்புங்க பிளீஸ். பத்தாவது வசனம், 2:2:10. எட்டாவது வசனத்தில் என்ன சொல்றாரு? என்னுடைய நற்செய்தியின் பிரகாரம் தாவீதின் குமாரனாகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த மகத்துவத்தின் விளைவு என்ன? எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, அந்த நிச்சயத்துக்காக நான் வாழுகிறேன். ஒரு வருங்காலம் உண்டு. கேக்குறீங்களா கேக்கலையா? ஒரு வருங்காலம் உண்டு. இந்த ஜீவனம் இந்த மரணத்தோடு முடிகிறது அல்ல, மரணத்தில் புது ஜீவனம் துவங்குகிறது, மலர்கிறது. அந்த காலத்திலே நித்தியத்திலும் நித்தியத்திலும் அவர் பணிவிடை ஆள்களாக இருக்கிறார்கள் பாருங்க, அவருடைய தாசர்கள், அவர்கள் ஆளுவார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனா the servant kings will rule one day. The accent is on servanthood. Please listen. சாதாரணமா ஆளுகிறார்கள் சொன்ன உடனே என்ன மனசுல வருது? ஆட்டி வைக்கலாம். ஆட்சினா என்ன? The power is clout. உன்னை நான் என்ன பண்றேன் பார், ஒரு நாள் வரதான போது எனக்கு உன்னை சின்ன பின்னமாக்குறேன் அப்படின்னு எண்ணம் இருக்கும்போது உன்னை ஆட்சியும் கிடையாது, வாழ்வும் கிடையாது. ஐயா கேக்குறீங்களா கேக்கலையா? சாப்பாட்டு மேல அந்த பிரியத்தெல்லாம் நான் எடுத்துட்டேனும். இது அழியாத சத்தியம், கொஞ்சம் கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. இவ்வளவு தூரம் வந்ததுனுடைய நோக்கமே என்ன? சுவாமி எனக்குள்ள இருக்கும் கரை போக வேண்டும்,
ஒரே இருமாப்பில் இருக்கேன் என் வீட்டில். Arrogance destroys you quicker than you ever realize. யார் ஆழ்வாங்க? தொண்டர்கள் தான் ஆழ்வாங்க. பணிவிடை கொள்ள வரவில்லை, பணிவிடை செய்ய வந்தேன். இதுவே என்னுடைய நோக்கம். ஆழ பிறந்தவர் அவர். அவர் என்னை ஆழ்வாரே என்றால் தலை கீழே இருக்கும் என்னுடைய ஞானம் நேராக திரும்புகிறது. Where common sense ends, that is where salvation begins. Thank you. You are listening so intensely. If two of you have heard, I'll shout hallelujah. And may I be the third one who is listening too. கேளுங்கயா, தயவு செஞ்சு கேளுங்க. மூன்று உபமானங்கள். அழைத்தவர் ஒரே நோக்கம், மற்ற காரியத்தில் நான் சிக்கிக்கொள்ள மாட்டேன், அவருக்கு மட்டும் வாழ்வேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மற்றவையெல்லாம் அவனுக்கு நிச்சயமா கூட்டி கொடுக்கப்படும். மற்றவர்களை தேடு, அதுவும் இல்லாம போயிடுவார். சூன்யம். இரண்டாவது, வரையறுப்புகள் உண்டு, அதை மீறி உன் மனம் போக்க ஓடுறது தேவனுடைய ராஜ்யம் இல்ல. கொஞ்சம் நிதானமா யோசித்துவார். மூணாவது, நட்டவன் அதை காக்கவன். நடப்பட்ட பூமி வெறும் தரிசு நலமா இருக்கக்கூடாது, அதை பண்படுத்தணும். நீதான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. இது உயிர்த்தெழுந்த நாள். அந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கு. இதற்காக என் உயிரையே ஊற்றுகிறேன். பவுலப்போஸ்தலன். எனக்கு ஒரு கிரீடம் உண்டுன்னு சொல்லுவார். மேலே படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா நாலாவது அதிகாரம், எனக்கு ஒரு கிரீடம் உண்டு, ஆனால் அந்த கிரீடம் எனக்கு மாத்திரம் இல்லை, எல்லோருக்கும் கொடுப்பார். யாரையா கொடுப்பாரு? நீதியின் தேவன் கொடுப்பார். உங்களுக்கும் ஒரு கிரீடம் உண்டு. இவ்வளவும் தமிழில் தானே சொன்னேன். இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இங்கிலீஷில் சொல்லி பார்க்கட்டா? வேணாமா? சொல்லி பார்க்கட்டா? The first response to his resurrection is either tears or fear or doubt. That's the scripture. To the lady who was weeping, his question was, why are you weeping? Whom are you seeking? Seemingly, what we seek is tied up to our weeping. I'm laughing on the outside, but I'm crying on the inside. Why? Because I'm tied up to wrong values. How do I know he is alive? Number one, if those who did not want anybody to believe in his resurrection could have produced just a corpse, the whole myth would have stopped long time ago. They bribed to keep people hushed. Second, they who were locked up behind doors, suddenly no door could keep them. உயர்த்தி நடுவுங்கள், உன்னுடைய வாசல் நிலைகளை உயர்த்துங்கள். வருகிறார் ஜெயவீரன். Suddenly nothing seemed important. And that still goes on. Right now, even now as you and I are talking, in countries like India, Pakistan, Sudan and other countries, there are people who are laying their life down. You will never hear about them. You don't have to, because they're not dying for you. Pardon me. They're not dying for your applause. They lay their lives down. Why? Because they've met him. And an enemy of Jesus turned around on the road to Damascus. He who destroyed the church began to build the church, and they asked him, why did you go crazy? He said, no, I met him. Stupid. It's a myth. No, it's not a myth. I met him. He changed me. Three things will happen if you are faithful. Number one,
you will live with single-minded loyalty because He called you. While you engage in day-to-day living, your priority is already determined. Number two, you will run the race within the perimeter. You are not your boss, pardon me. Life that is everlasting, in the terms of Jesus, வழிந்து ஓடும் ஜீவனை உனக்கு கொடுக்க வந்தேன் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொன்னார், சொன்னாரு. எங்கன்னு கேட்க போல உங்களை, கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், என்கிட்ட வந்து கேளுங்க, அப்புறம் நான் சொல்லித்தரேன் எங்க இருக்குன்னு. வழிந்து ஓடும் ஜீவனை உனக்கு கொடுக்க வந்தேன், ஆனா அந்த வாழ்வின் மையம் நீ அல்ல. தட் இஸ் த கிரக்ஸ். லைஃப் தட் இஸ் அபண்டன்ட் இஸ் யோர்ஸ், பட் யூ ஆர் நாட் த ஃபோக்கஸ் ஆஃப் தட் லைஃப். கன்ஃபியூஷன். No confusion, because life doesn't come from you, it comes from another source. Perimeters, varayarpu, idai vittu meeri poga mudiyadhu. Moonavathu, vidaithavanukku mudhal palanil urimai undu. The one who is a farmer has a right for the first fruits, but the farmer works, he farms. Have you been farming your life? This is the question. Don't blame it on your spouse. Today is Resurrection Day. The focus is not on your spouse or on you. Pardon me. You may be the big shot, and I'm sure you are. But unfortunately, today you're not the focus. If life must begin, your focus is Jesus. Have you been tilling your ground? Or is it fallow ground? Your greatness may be the greatest reason for the ground remaining fallow. ரெண்டு கதை சொல்லி முடிக்கிட்டா, இதை நான் இங்கிலீஷில் சொல்ல, அப்படியே தமிழே விட்டுறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ரெண்டு கதை. நான் திருச்சி திருச்சின்னு ரொம்ப கதை சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் படித்த ஸ்கூல் பிஷ்விபுரை ஸ்கூல். மேத்யூ பியானோ போடுறாங்கல்ல, அவங்க தாத்தா தான் எனக்கு ஹெட் மாஸ்டர். என் பூர்வீகம்லாம் தெரியும் மேத்யூக்கு. அவங்க தாத்தா தான் எனக்கு ஹெட் மாஸ்டர், அங்கதான் படிச்சேன். கணக்கே வராது, உங்களும் வராது போல் இருக்குல்ல. எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, சுட்டு போட்டாலும் உனக்கு வராதுடான். அதோட நிறுத்தல, நீ மாடுதான் மேய்ப்படான்ட்டாங்க. அதுவும் சாதாரண மாடு இல்லை, எருமை மாடு. ஏன்னா சாதாரண மாடு கொஞ்சம் ஜூட்டிகமாக இருக்கும், எருமை மாடு தான் நீ மேய்ப்பாரு. எங்கள் அம்மா நல்லா சாய்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போது கணக்கு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார் புத்தூர் பிஷப் யூனிவர்சிட்டியில். அவர் பேர் விக்டர், விக்டர் மல்லன்ஸ். மறக்கவே மாட்டேங்க. மோட்சம் போனோன்னு அவர் எங்கே இருக்கான்னு தேடிப்பாங்க. விக்டர் மல்லன்ஸ் எனக்கு கணக்கு வாத்தியார். எங்கள் அம்மாவை அக்கான்னு தான் கூடுவார். என்ன சொன்னார், எங்கள் அம்மா போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த பயலுக்கு சுட்டு போட்டால் கூட கணக்கு வராது. அவர் என்ன சொல்லிட்டார், அக்கா என் வீட்டுக்கு அனுப்பிவிங்கன்னு. போடா கூடுறாருன்னு சொல்லி நானும் ஒரு நோட் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போனேன். தரம் கிரம்பு வச்சுருப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டு நான் போனால், அவருக்கு பிள்ளைங்க கிடையாது. முதல்ல இங்கே உட்காருனாரு, உட்காருன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். மிஸ்ஸஸ் மல்லன்ஸ் என்ன பண்ணாங்க, நல்லா முருகல் தோசை எண்ணெய் ஊற்றி கொண்டாந்து கொடுத்தாங்க. எனக்கு இது என்னடான்னு சந்தேகம், ஏதோ கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு. ஆனால் கூப்பிட்டு போயிட்டாங்களா, நல்லா சாப்பிட்டு முடித்தேன். அப்புறம் வந்தேன், வந்து முதலாவது தேற்றம்னு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நேர்கோடத்தின் கோட்டின் மேல் இன்னொரு நேர்கோட்டின் இருந்தால் அண்டைப்புற கோணங்களின் கூட்டுத்தொகை 180 டிகிரி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டாண்ட்ஸ் அப்பான் அனதர் ஸ்ட்ரெயிட் லைன், the sum of the two adjacent angles so formed is equal to 180 degrees. ya manasla ungala adu idukavum illaya. ya victor vathiyar sonna, victor vathiyar sonna edhum satyama amma avara mari aal kadaive kedaad innik kuda solra ana avar apdi uttirundarnaaka andha room utte velila pona onna enna neenga pichi pichi eduthirpeenga enda unga victor vathiyar enna periya kombo avar adula udala enna pannaaru உன் நோட்புக்கை எடுனார், ஒரு நேர் ஓடும் வளர்னார் வரைஞ்சேன், அதுக்கு ஏபின்னு பேர் கொடுன்னு சொன்னார். பேர் கொடுத்தேன். அது மேலே இன்னொரு நேர் கோட்டு நிக்கட்டும்னார் போட்டேன், அதுக்கு சிடின்னு பேர் கொடுனார் கொடுத்தேன். ஏசிடி டிசிபி ரெண்டையும் அளர்னார் அளந்தேன் கூட்டுனார் குட்.
150 degrees. இப்ப நீங்க வந்து அதெல்லாம் ஒன்னு வெறும் பேச்சு, நான் என்ன சொல்லுவேன், உன் நோட் புக் எடு, ஒரு நேர்கோடு வர, அது மேல இன்னொரு நேர்கோடு நிக்கட்டும், அண்டைப்புற கோணங்களை அளந்து வார், கூட்டு என்ன 150, அதோட பேச்சு முடிஞ்சு. ஐயா உயிர் தெரிந்தாரா? ஆமா ஐயா. எப்படியா உனக்கு தெரியும்? அவர் சொன்னார் ஐயா. அவ்வளவுதானா? இல்லையா, என் அனுபவம் சுவைத்தேன். தமஸ்கு பட்டணம் போய் கொண்டிருந்தேன். சவுலே சவுலே, நீர் யார்? நீ யார்பா சொல்லு பகவான். முள்ளில் மேல் உதைப்பது உனக்கு கடினம். கண்டிருக்கீங்களா? வேற சந்திச்சது உண்டா? சந்தேகம் இருந்தா சாப்பாடு இருக்கட்டும், நீங்க தானே உட்காந்து பேசும். நான் பேசுறேன் ஐயா உங்களோட, நான் அவரை சந்திச்சேன். இல்லைன்னா இப்படி இவ்வளவு தினமா பேசுறேன். இத்தனை வருஷம் பிப்ரவரி மாசம் நான் என் மனைவி 2 மாசம் இந்தியாவில் இருந்தோம். ஏற்கனவே ஏறக்குறைய இந்தியாவில் தான் நாங்கள் ரொம்ப நாள் இருக்கிறது, மற்ற தேசங்களுக்கு போறத விட. இப்போ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, கேள்விப்படலன்னா இங்கே கேள்விப்படணும், அதை பற்றி அக்கறைப்படணும். ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்டுக்கு பிளானிங் கான்ஃபரன்ஸ், அதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர்னா 1000 வர மாட்டாங்க, ஏன்னா செலக்ட் பீப்புள் ஆர் இன்வைட்டட் பிகாஸ் தே வாண்ட் டு பிளான் அண்ட் ஒர்க். அது முடிஞ்ச உடனே ஒரு காகிதம் எனக்கு வந்துச்சு, அது எழுதின ஒரு இன்ஜினியர் அவர் என்ன சொல்கிறாரு, நான் 13 வயசாக இருக்கும்போது உங்களை கேட்டிருக்கேன், இப்போ எனக்கு 39 வயசு ஆச்சு, இன்னைக்கும் உங்களை கேட்டேன், உங்களுக்கு சோர்வே வராதா? எப்போ சோர்ந்து போக மாட்டீங்களான்னு கேட்டார். நான் அவரை ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா எத்தனையோ முறை நான் சோர்ந்து போயிருக்கேன், இனி முடியாது என்று சிந்தித்த காலங்களும் உண்டு, ஆனா அவர் உயிரோடு இருக்கிறார். வாசல் நிலைகளை உயர்த்து நடுவுங்க. ஏன் நீ பெரியவனா? இல்ல இல்ல, அவர் வராரு ஐயா. கேட்டீங்களா கேட்கலையா? தெம்பா சொல்லுங்களேன் ஒரு தரமாவது. கேட்டீங்களா? சும்மா உட்காந்து பொம்மையாட்ட உட்கார்ந்து இருக்கீங்களா? பொம்மை உட்காந்துருந்தா பரவாயில்ல, உயிருள்ள நாடியுள்ள திங்கி சிந்திக்கும் வல்லமை உள்ள ஒரு மனுஷன் வெறும் பொம்மையாட்ட உட்காந்துருந்தா அது பாழா போன காரியம் ஐயா. கேக்குறீங்களா கேக்கலையா? சிந்திச்சீங்களா? சும்மா எந்திரிச்சு போயிடாதீங்க. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, துண்டை தட்டிட்டு போயிட்டேன்னு. துண்டு இல்லை உங்களுக்கு, ஆனா அந்த சிந்தை உங்களுக்கு உண்டு. அதே புத்தி, அதே புத்தி. போகாதீங்க ஐயா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேண்டாம் வேண்டாம், அழுதிட வேண்டாம், வந்த பண்ணியே அழுதுகிட்டே போகாதீங்கம்மா. வந்துட்டார், கண்ட காரியத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இது வரலன்னா அழுதுகிட்டே இருப்பேன்னு சொல்லாதீங்க. உயிர்த்தெழுந்த அவரை திரும்பி பாருங்க. 2 கதைன்னு சென்னையில் 2வது சொல்லிட்டா, கல்கத்தான்னு ஒரு நகரம் உண்டா, அது பேர் இப்போ கொல்கத்தா இல்லையா, அங்கே ஒரு அம்மையார் இருந்தாங்க. அந்த அம்மையார் பேரு தெரியும் உங்களுக்குல்ல? ஆஹா, தெரியுசா. அந்த அம்மா தோங்கின காலத்தில் தெருவில் கிடந்தவங்களெல்லாம் பிடிச்சி எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல, ஹோம் ஆஃப் த டெஸ்டிடியூட், த டைங் டெஸ்டிடியூட், எங்கே வச்சாங்க, காளிகட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. இது அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த நகரத்தின் இஷ்ட தெய்வதே காளி. உடனே போலீஸ்காரெல்லாம் கூப்பிட்டு வந்து, நம்ம இங்கிருந்து நீ கலப்பணும்னு சொன்னாங்க. அந்த கமிஷனர் என்ன சொன்னான், சரி நான் கழிப்பிடுறேன், இந்த இடம் தகுதி இல்லை, நான் முதல்ல போய் அந்த என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து வரேன். உள்ளே வந்து பார்த்தா 200-300 பேர் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காளுங்க கிடக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொன்னார், இந்த அம்மாவை கலப்புறது 2 நிமிஷம், ஆனால் அந்த உள்ளே கிடக்குறாங்களே அவங்களுக்கு அக்கறை செய்யறது, உங்களை யாராவது போய் அவங்கள கவனிச்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி இப்போ தூக்கிறேன். ஒரு பையன் நகரில் அவன் என்ன சொன்னா, உங்களுக்கு அது செய்யறதுக்கு விருப்பம் இல்லாத வரைக்கும் இந்த அம்மா தான் இங்க இருக்கணும். கேட்டீங்களா? கால் கழுவுறது யாருக்குமே பிடிக்காத காரியம், உங்களுக்கும் பிடிக்காதுதான், ஆனா இந்த கால் கழுவுறதுல காம்படிஷனே கிடையாது. கேக்குறீங்களா கேக்கலையா? பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுழுண்டோடு பார், அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திரன் சந்நிதி முன்,
கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் இயேசு ராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம் தம்பி வாங்க ரெண்டு பேரும் வாங்க கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல உட்காருங்க போகலாம் மேத்யூ ப்ளீஸ் பாட்டு தாள் என்கிட்ட இருக்குது நான் என் மனைவி கொஞ்சம் பயத்தோட கேட்டா பாட போறீங்களான்னு கேட்டா ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம் யேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் இதுதான் ஆர்ப்பரிப்புனாக்கா இந்த கற்கள் கத்தம் ஐயா Yesu Rajan Uyir Terundar